தீக்கதிர் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என் பேர் பவித்ரா வெங்கடகோபாலன். நான் கொரோனா வைரஸ் ஸ்டடீஸில் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அதாவது டாக்டர் பட்டம் பெற்றிருக்கேன். அமெரிக்காவில் இருக்கிற அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இந்த வைரஸ் பற்றி நான் படித்தேன். 2006 2012 வரைக்கும் படித்தேன். இப்போ இருக்கிற COVID-19 இன்ஸ்பெக்ஷனை காஸ் பண்ணுற வைரஸ் வந்து புது ஸ்ட்ரெயின். ஆனால் இந்த ஃபேமிலி கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாகவே இந்த ஃபீல்டில், வைரலஜி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் பற்றி தெரியும். 1960s இந்த வைரஸ் பற்றி கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வைரஸ் ஜென்ரலாக எப்படி வந்து செல்லுக்குள்ளே என்டர் ஆகும், எப்படி செல்லில் வந்து க்ரோ ஆகும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே படித்து தெரிஞ்சது தான் இந்த ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு. பட் இந்த வைரஸ் வந்து ஒரு புது ஸ்ட்ரெயின், இந்த கொரோனா வைரஸ் ஃபேமிலிலேயே ஒரு புது ஸ்ட்ரெயின் வைரஸ். இதுவரைக்கும் நமக்கு கொரோனா வைரஸ் வந்து நிறைய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் 1 in 3 கோல்டு வந்து காஸ்ட் பை கொரோனா வைரஸ். ஸோ அது அவ்வளோ காமன். இந்த கொரோனா வைரஸ் வந்து ரொம்ப காமன். இதுக்கு முன்னாடி நம்ம சார்ஸ் கொரோனா வைரஸ் கேள்விப்பட்டிருக்கோம், 2002-2003 கேள்விப்பட்டிருப்போம் அந்த வைரஸ். அதுக்கப்புறம் பெருசாக மர்ஸ் கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்தது. இப்போ கூட 1 or 2 கேசஸ் வந்துட்டுருக்கு, மிடில் ஈஸ்டர்ன் ரெஸ்பிரட்டரி சின்ரோம் அப்படின்ட்டு, அது ஒரு கொரோனா வைரஸ். பட் இந்த சார்ஸுக்கு அப்புறமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 கொரோனா, ஹியூமன் கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து நிறைய விலங்குகளை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அதாவது நாய்க்கு ஒரு கொரோனா வைரஸ் இருக்குது, பூனைக்கு ஒன்று இருக்குது, குதிரைக்கு ஒன்று இருக்குது, டர்க்கிக்கு ஒன்று இருக்குது, பன்னிக்கு ஒன்று இருக்குது, மாடுக்கு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து வெல் ஸ்டடி, வெல் நோன் கொரோனா வைரஸ். இன்ஃபேக்ட் ஹியூமன் இன்ஃபெக்ஷன் வந்து இவ்வளோ பாதிப்பை காஸ் பண்ணுன்றதுக்கு முன்னாடி, அதாவது சார்ஸ் வைரஸ் 2002-2003 வரத்துக்கு முன்னாடி, முக்கால்வாசி ரிசர்ச்சர்ஸ் வந்து இதை ஒரு ஃபார்மிங் ஆங்கிள்லேருந்து தான் பார்த்து ஸ்டடி பண்ணாங்க. ஏன்னா சில அனிமல்ஸுக்கு வர கொரோனா வைரஸ் வந்ததுன்னா அவங்க பிக் ஃபார்மோ கவு ஃபார்மோ வச்சுருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அழியிற ஸ்டேஜுக்கு இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ். ஹியூமன்ஸுக்கு ரொம்ப எவிடன்ஸ் இல்லைன்றதுனால அது ஹியூமன் கொரோனா வைரஸை ரொம்ப யாரும் ஸ்டடி பண்ணது கிடையாது, இதை பற்றி யாரும் பயந்ததும் கிடையாது. பட் அனிமல் கொரோனா வைரஸை வந்து நல்லாவே படிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பற்றி. இது வந்து பயோ வாரா, சைனா வந்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை வந்து பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வைரஸை உண்டாக்குச்சா, இல்லை சைனாலேயே வந்து 60 மேலே இருக்கிறவங்கள எல்லாம் கொலை பண்ணணுன்றதுக்காக கிரியேட் பண்ண வைரஸா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எவிடன்ஸோடு ஸ்டடி பண்ணியாச்சு இது அனிமல் சோர்ஸ்லேருந்து தான் வந்தது அப்படின்னுட்டு. இந்த கொரோனா வைரஸ் வவ்வால்கள்லேருந்து வந்திருக்குன்றது நினைக்கிறாங்க. ஜென்ரலாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய வவ்வால்கள் இருக்கும், நமக்கு தெரிய கூட தெரியாது. வவ்வால்கள் வந்து விதவிதமான வைரஸ் எல்லாம் கேரி பண்ணும். 2018 வந்து நிபா வைரஸ் வந்தது கேரளாவில், அதுவும் ஒரு வவ்வாலால் காஸ் வவ்வாலிருந்து வந்த ஒரு வைரஸ் தான். என்ன ஆயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு நிறைய ஹியூமன், நிறைய மக்கள் இருக்கிற இடம், நிறைய விலங்குகள் இருக்கிற இடத்துல வந்து நிறைய இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும் ஈஸியாக. அதனால் அந்த வைரஸ் வந்து, வைரஸோட நோக்கம் என்னென்னா சர்வைவ் ஆகணும். இங்கே இல்லைன்னா அங்கே சர்வைவ் ஆகணும், அங்கே இல்லைன்னா வேறு ஏதான இடத்துல சர்வைவ் ஆகணும். ஸோ ஒரு அந்த வவ்வாலில் இருந்த வைரஸ் வந்து ஹியூமனில் இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த ஹியூமன்ஸ் வந்து அந்த ஹியூமன்ஸில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதனால் அப்படி பரவினது தான் இந்த COVID-19 வைரஸ். இது வந்து, அதாவது COVID-19 காஸ் பண்ணுற வைரஸ், இது வந்து ஒரு பயோ வார்ஃபேரோ, சீனா வந்து உலகத்தை அழிக்கணும்னு நினச்சி தயாரிக்கப்பட்ட ஒரு வைரஸோ கிடையவே கிடையாது. அப்போ சீனா இதை மறைக்க ட்ரை பண்ணாங்களே, இதை மறைச்சிருக்காங்களே, இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதை டக்குன்னு கண்டுபிடிச்சாகணும், கண்டுபிடிச்சிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும், இது கண்ட்ரோல் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்ட்டு. ஒரு பப்ளிக் ஹெல்த் பாலிசி டெசிஷன் எடுக்கிறது நேஷ்னலாக மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னலாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் வந்து 2.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இந்த வைரஸை வந்து டயக்னோஸ் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, ட்ராக் பண்ணி, ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம ஹெல்த் கேர் ஃபீல்ட்லேயே. இதை நம்ம சைனாவை பார்த்து வந்து நம்ம தப்பாக பேசக்கூடாது. அவங்கள இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக புது கேசஸ் வராமல் பண்ணது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றதை பார்க்கணும். அவங்க அச்சீவ் பண்ணது ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்,
ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணாங்க, மெஷின்ஸ் வச்சு எல்லா இடத்தையும் சானிடைஸ் பண்ணாங்க, வீட்லேயே கொண்டு வந்து மளிகை சாமான்லாம் கொடுத்தாங்க. நம்ம ஊரில் அப்படி பண்ண முடியாது. ஸோ நம்மளால தான் டிசிப்ளின்டாக இருக்க முடியும், இருக்கணும், இருந்தால் தான் இந்த வைரஸை வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வைரஸ் காற்றுல பரவுது, இந்த வைரஸ் காற்றுல பரவலை, இல்லை இல்லை பரவுது, எப்போ பாரு மாஸ்க் போடணும், இல்லை பரவலை. ஆக்சுவலாக நேத்திக்கு WHO-ஓட வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, இது காற்றுல பரவுற வியாதி கிடையாது. காற்றுல எப்படி பரவுற சான்ஸ் இருக்குது அப்படின்னா, யாராவது உடம்பு சரியில்லாதவங்க, இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க வந்து எச்சல்லையோ தும்பல்லையோ உங்கள் மேலே நீங்கள் பட்டு அந்த மூச்சு நீங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அதுலேருந்து வர சான்ஸ் இருக்குது. பட் இது ஆக்சுவலாக இது இங்கிலீஷில் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராப்லெட்னால் நம்ம வந்து அந்த எச்சலோ தும்பலோ நம்ம கையில் படுது, நம்ம கையை அடிக்கடி மூஞ்சியில் தொடுறோம், அந்த மூஞ்சியில் தொடுறப்போ அது வழியாக அந்த வைரஸ் வந்து நம்ம மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் பைக்கில் போகணும் அதெல்லாம் தேவையே கிடையாது. மாஸ்க் யாருக்கு வேணும் அப்படின்னா, ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது அதில் லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் தான் மாஸ்க் தேவை. ஏன்னா அவங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. ஸோ நிறைய பேஷண்ட்ஸை பார்த்தாங்களா, அவங்க நிறைய இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம இந்த ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அவங்களுக்கு தான் தேவை. இப்போ நம்ம சும்மா மாஸ்க் வாங்கி போடுறதுனால அவங்களுக்கு மாஸ்க் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மாஸ்க்கை அவங்களுக்கு விடுங்க, நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த 21 days அப்புறம் இந்த வைரஸ் போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க, தெரியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த 21 days அப்புறம் நல்லா வெயில் வந்துடும், கொஞ்ச நாள் அக்னி நட்சத்திரம் வேற வந்துடும், நம்ம ஊரில் வைரஸ் சர்வைவ் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம ஊரில் யாருக்கும் எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது, பட் வந்துட்டு தான் இருக்குது. நமக்கு தெரியாது இந்த வைரஸ் வந்து சம்மரில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்போ எதுக்கு இந்த 21 days அப்படி தெரியாமலே எதுக்கு லாக்டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பெட் தான் இருக்குது. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கிறப்போ, அதாவது வென்டிலேட்டர்ஸ் தான் இருக்குது, நம்ம எல்லோரும் ஒரே சமயத்தில் இன்ஃபெக்ட் ஆகிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர் கேர் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வைரஸோட மார்ட்டாலிட்டி ரேட் 97% மக்கள் சரியாக போயிடுவாங்க, ஒழுங்கான ஹெல்த் கேர் ட்ரீட்மெண்ட் கிடைச்சிது அப்படின்னா. பட் எல்லாருக்கும் அந்த வென்டிலேட்டர் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு, அதனாலேயே அவங்க வந்து அவங்களுக்கு கேஸ் ரொம்ப சிவியர் ஆகலாம், அவங்க இறந்து கூட போகலாம். ஸோ அதனால இந்த 21-day லாக்டவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் கொஞ்சம் அதை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துட்டு பொறுப்பாக இருங்க ப்ளீஸ். ஒரு நல்ல ஒரு கொட்டேஷன் படித்தேன், யூ ஆர் நாட் லாக்ட் அட் ஹோம், யூ ஆர் சேஃப் அட் ஹோம். இது மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பூட்டி இல்லை, நீங்கள் வீட்டில் ஆக்சுவலாக சேஃபாக இருக்கீங்க. வெளியே போயிட்டு இன்ஃபெக்ட் ஆனவங்களை பார்த்தா தானே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். நீங்கள் வெளியே போய் யாரையும் பார்க்கலன்னா எப்படி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்? நீங்கள் சேஃபாக இருக்கீங்க வீட்டில், தயவு செய்து வீட்டில் சேஃபாக இருங்க. இதுக்கு முன்னாடி வந்த கொரோனா வைரஸ், இபோலா வைரஸ், சார்ஸ் வைரஸ், நிப்பா வைரஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஒரு புது வைரஸ், அவ்வளோதான். இது வந்து கொரோனா வைரஸ் ஃபேமிலி தான். சார்ஸ் 2002-2003 வந்த சார்ஸ் வைரஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது, ஸ்டடீஸ் பண்ணி ஸ்டடீஸ்லலாம் பார்த்தோம்னா. பட் இது ஒரு புது வைரஸ். இந்த வைரஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பரவுது, அதாவது ஒருத்தவங்க கிட்டேருந்து ஈஸியாக இன்னொருத்தவங்களுக்கு தொற்று போயிடுது. ஸோ அதனால தான் இந்த வைரஸ் வந்து உலகம் முழுவதும் இவ்வளோ சீக்கிரம் பரவுது. வைரஸ்க்கு உயிர் இருக்கா? கொரோனா வைரஸ்க்கு உயிர் இருக்கா? எந்த வைரஸுக்குமே வந்து செல்லுக்கு வெளியில் இருந்தால் உயிர் இல்லை, செல்லுக்கு உள்ளே வந்துருச்சுன்னா அது உயிர் இருக்குது. கொரோனா வைரஸும் அப்படி தான். வைரஸ் எல்லாமே ரொம்ப கிளவர். நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு நம்ம செல்லை ஹைஜாக் பண்ணிக்கிட்டு தனக்கு வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தயாரிச்சுக்கிட்டு நிறைய வைரஸ் காப்பி தயாரிச்சு செல்லை உடச்சிட்டு வெளில போயிடும். ஸோ ரொம்ப செல்ஃபிஷ் இந்த வைரஸ் எல்லாமே. எல்லா வைரஸுமே விதவிதமான மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம செல்லை வந்து டேக் ஓவர் பண்ணிக்குது. அது ஒரு ஒரு வைரஸ் ஃபேமிலி ஆஃப் வைரஸோட சாமர்த்தியம் அது.
கொரோனா வைரஸ் யாரை பாதிக்கும், யாரை வேணாலும் இன்ஃபெக்ட் பண்ணலாம். இந்த வைரஸ் வந்து நிறைய பேர் எனக்கு வராது, எனக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது, நான் இங்கே இது கடலுக்கிட்ட இருக்கேன், உப்பு காற்றுல ஒன்றும் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. எஸ்பெஷலி நம்ம ஊரில் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது அதனால வராது அப்படின்னு. பட் சில நோய்களுக்கெல்லாம் இது உண்மை. இப்போ வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற, நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன், கொசுக்கடி வந்து நம்ம முக்கால்வாசி நமக்கு வந்து மலேரியா டக்குன்னுலாம் வந்துடாது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து டக்குன்னு வந்துடும், ஏன்னா நமக்கு ஏற்கனவே அந்த எதிர்ப்பு சக்தி இருக்குது. பட் உலகமே ஃபஸ்ட்டு டைம் இந்த வைரஸை பார்க்குது. ஸோ இந்த வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி நம்ம யாருக்குமே கிடையாது, அதனால இது யாருக்கு வேணாலும் வரலாம். ஜென்ரலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 97% குணமாயிடுவாங்க. அந்த குணமாகிற 97%ல 20%க்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுது. ஹாஸ்பிட்டலைசேஷன், வென்டிலேட்டர் எல்லாமே தேவைப்படுது. ஸோ இது முக்கால்வாசி பெரியவங்களை தான் அஃபெக்ட் பண்ணாலும் சின்னவங்களையும் அஃபெக்ட் பண்ணுது இது. ஸோ ரொம்ப அலட்சியமாக இருந்துடக்கூடாது யாரும். கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் யார் இருக்கலாம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அண்டர் 5 இயர்ஸ் ஓல்டு, எல்லாருக்குமே மைல்டாக தான் இன்ஃபெக்ஷன் வருது, டக்குன்னு சரியாக போயிடுறாங்க. பட் இதுலேயும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு அவ்வளோ குயிக்காக வந்து சரியாக போகிறதுனால கூட இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு கொரோனா இருக்குன்னே தெரியாது. அவங்களுக்கு கூட காண்டாக்டில் இருக்கிற ஒரு பெரியவங்க இல்லை ஒரு ஆஸ்மா இருக்கிறவங்க, அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அவங்களுக்கு அது சிவியராக இருக்கும். ஸோ எல்லாருமே இதனால தான் ஜாகிரதையாக இருக்கணும். பட் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னோடய டாட்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, என்னோடய சிஸ்டர் இன்லா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நாங்கள் என்ன ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாமே எடுக்க வேண்டியது சேம் கேர். உங்களை சுற்றி இருக்கவங்க யாருக்கும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, அதே கேர் தான் எடுத்துக்கோங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவும் கிடையாது. இந்த வைரஸ் வந்தால் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க, என்ன பிடிக்கலையோ அதை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு வைரஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிட்டா குணமாயிடுன்றது மாதிரி மேஜிக் சாப்பாடுலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கஷாயமோ, எந்த ஒரு கீழநல்லி இது ரசமோ, இல்லை ஒரு கஷாயமோ, வேப்பிலை அந்த வேப்ப எண்ணெயில் கார்கல் பண்ணுறது, இது எதுவுமே ஒரு ஹெல்ப் கிடையாதுங்க. இது எல்லாமே உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ யூ வில் ஃபீல் பெட்டர், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காமாயி உடம்பே கொஞ்சம் அப்பாடா அப்படின்னு இருக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுனால வராதுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு வராதுன்றது வந்து ஒரு மித்து தான், அது வந்து ட்ரூத் கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பட் நாங்கள் இந்த கஷாயம் சாப்பிட்டா எங்கள் ரசம் சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்றாங்களே அப்படின்றாங்க. இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். ஒரு உடம்பு சரியில்லாதவங்களோட வந்து குணமாகிறது என்ன, குணமாகிறதுனா என்ன, தே ஷுட் ஃபீல் பெட்டர். ஸோ இதை சாப்பிட்ட உடனே யூ வில் ஃபீல் பெட்டர் அப்படின்னா ஓகே, அந்த நேரத்துக்கு யூ வில் ஃபீல் பெட்டர். பட் இந்த வைரஸ் எடுக்கிற டைமை எடுத்து தான் ஆகும், அது உடம்பை விட்டு போகிறதுக்கு அந்த டைம் எடுக்கும். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு யூ ஃபீல் பெட்டர்னா உங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், நீங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த வைரஸ் வந்து கிராமம் சிட்டி எல்லாம் தெரியாது, இந்த வைரஸுக்கு மனுஷங்களுக்கு தெரியும். இந்த வைரஸ் வந்து ஒரு மனுஷங்க ஒரு கிராமத்துக்கு போகிற ஒருத்தர் அவருக்கு தெரியாமலே இந்த வைரஸ் அந்த கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வைரஸ் வரும். ஸோ அதனால தான் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து யாருமே அலட்சியமாக இருந்துடக்கூடாது. இதனால் எனக்கு வராது, இதனால் எனக்கு வரும்ன்றதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நினச்சிக்காதீங்க. இந்த வைரஸ் யாருக்கு வேணாலும் வரும். பட் நீங்கள் உங்களால் பண்ணக்கூடியது வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள், சொல்லியிருக்கிற லாக்டவுனுக்கு மரியாதை கொடுங்க. ஏன்னா இது ஒரு ஈஸி டெசிஷன் கிடையாது. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து யாராலையும் ரொம்ப நியூஸில் வந்து நம்மளோட லீடர்ஸால் சொல்ல முடியலன்னா, ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்க சொல்ல வேண்டியது நம்ம கேட்குற ரிக்வெஸ்ட் மட்டும்தான். நம்ம வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு நம்ம அந்த லாக்டவுன் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருக்குமே நம்பர் ஆஃப் பீப்புள் கெட்டிங் த இன்ஃபெக்ஷன் வில் பி லெஸ். இன்ஃபெக்ஷன் கம்மியாக வர பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் கேன் ஹேண்டில் இட். ஹாஸ்பிட்டல் சிஸ்டம்ஸ் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா ரிகவர் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், பேனிக் ஆகாதீங்க, அதே சமயத்தில் அலட்சியமாகவும் எடுத்துக்காதீங்க. வணக்கம்.